வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 5 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. அதற்கு முன்பு இன்றைய மழை பொழிவை பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தின் எல்லையில், நாமக்கல் மாவட்டத்திலையும், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை, தவிர பெரிதாக மழை இல்லை. டெல்டா மாவட்டங்களோட ஒரு சில இடங்களில் மழை தூறல். நாளைக்கும் இதேபோல் தான் இருக்கும். நாளை மதியத்திற்கு பிறகு முற்றிலுமாக படிப்படியாக வானிலை மாறப்போகிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. இப்போ அரபிக்கடலையும் ஒரு நிகழ்வு இருந்தது. அந்த நிகழ்வு ஏற்கனவே 2 சுழற்சி இணைப்பால கடற்காற்று, அதாவது குளிர் நீராவியை மேற்கு நோக்கி ஈர்த்தது. ஆனால் இப்பொழுது அந்த ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு விலகி இருக்கிறது எனலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒற்றை குளிரலை. அது எங்கிருந்து அந்த குளிரலை வருதுன்னா, இன்னும் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து இன்னும் முழுமையாக குளிரலை வரல. கிழக்கு காற்றால் குளிரலை எட்டுகிறது. கிழக்கு காற்றில் 2-3 விதமான காற்று இருக்குது. கிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று, ஒரு சுழற்சியில் ஃபஸ்ட் ரோ தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி. அடுத்த ரோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு காற்று, அது தென்சீனக்கடல், தாய்லாந்து வளைகுடா, மலேசியா, அந்தமான் பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று அடுத்த ரோ. அதுக்கு அடுத்த மேலே இருக்கிற வெளி சுற்று பார்த்திங்கன்னா அது வட துருவ காற்று. அதாவது எங்கேருந்து வருதுன்னா சீனா, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து, மியான்மர் வழியாக வங்கக்கடலில் மேலடுக்கில் வருது. அது அடுத்த ரை, அது நேரடியாக வந்து இப்போ ஆந்திர பிரதேசம் மற்றும் வட தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது. அந்த காற்று தான் தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக தென்கடலோரம் தென் மாவட்டங்கள் வரைக்கும் போகுது. ஆனால் இதில் வெப்பத்தால் காற்று லேசானாலும் இதை குளிர்விக்க மேற்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோரமோ உள் மாவட்டங்களுக்கோ பெரிதாக எட்டவில்லை. கடலோரத்திலேயே போகுது. இப்போ நாளை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலில் மழை தொடங்கியிருக்கு. அதாவது இரு காற்று இணைவு கடலில் நடைபெறுகிறது. வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணைந்து கடலிலே, அதாவது குளிர் நீராவி, அதாவது குளிர்ந்த காற்று, அதில் இருக்கக்கூடிய நீர் குளிர் நீராவி. வெப்ப நீராவின்னா நிலநடுக்கோட்டு பயிலிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த, அதாவது கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆவியை எடுத்துகிட்டு வர்றது. மேலும் மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வருவது குளிர்காற்றிலே வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வருவது. அப்படியே அரபிக்கடலிருந்து குமரி கடல் வழியாக வருது, அதுவும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வருவது. ஆக நீராவி, குளிர் நீராவி, வெப்ப நீராவி இணைந்து வங்கக்கடலில் மழை பொழிவை தொடங்கியிருக்கு. இது படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை நாளை மதியம் அல்லது மாலை தொடும் பொழுது இருகாற்று இணைவு தமிழ்நாட்டின் வடக்கடல் ஓரம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் நாகப்பட்டினம், காரைக்கால். உடனடியாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினத்தில் தொடங்கிடாது. முதலிலே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே விழுப்புரம், புதுச்சேரி, இன்னும் சற்று நேரம் கழித்து மயிலாடுதுறை, காரைக்கால், அப்புறம் நாகப்பட்டினம் என்று மழைப்பொழிவை தொடங்கும். அதே நேரத்தில் நாகப்பட்டினத்தில் மழைப்பொழிவை தொடங்கும் பொழுது அங்கே ராணிப்பேட்டைக்கும், அதேபோல் காஞ்சிபுரத்திற்கும், அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும், செங்கல்பட்டின் உள்பகுதிக்கும், அப்படியே படிப்படியாக கடலூர் உள்பகுதிக்கும், உள்ளே ரொம்ப உள்ளே போயிடாது. ஆரம்பம் கடலோர மாவட்டங்களின் கடற்கரை ஓரம், பிறகு கடலோர மாவட்டங்களின் கடற்கரையை ஒட்டிய உள்பகுதி அப்படி தான் சொல்லலாம். திருவாரூர் மாவட்டத்துக்கு கூட நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் மழை பொழிவை தொடக்க வாய்ப்பு இருக்குது. நாளை மாலையோ அல்லது நாளை இரவோ திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. திருவாரூர் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி கும்பகோணத்துக்கெல்லாம் நாளை இரவு நாளை மறுநாள் காலையில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. தொடங்கிடுச்சுன்னா அப்புறம் மேகமூட்டம்தாங்க, மேகமூட்டம், அவ்வப்பொழுது மழை, விட்டு விட்டு மழை, இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தொடங்கணும், தொடங்கிட்டுனா அப்புறம் மழை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கும் மழை இல்லை. வருவது குளிர்காற்று, 3 லேயர் சொல்லியிருக்கேன். ஒரு சுழற்சிக்குள்ளார தெற்கிலேருந்து வரக்கூடிய காற்று ஒரு லேயர், அடுத்து ஒரு லேயர் மேல், அடுத்து வெளி சுற்று,
இன்னும் ஆக வெளி சுற்று தான் வியட்நாம் கம்போடியா வடைய வழியாக வரக்கூடிய மேலடுக்கில் வரக்கூடிய அந்த காற்று. இந்த அதாவது வெளி சுற்று மேலடுக்கில் இருக்கும், உள் சுற்று மையத்தில் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த நிகழ்வு படிப்படியாக மழைப்பொடிவை 6ஆம் தேதி மாலை இரவில் தொடங்குவது, 7ஆம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கும், 8ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கும், 9ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், 10ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே, 11, 12, 13 நில கனமழை பொடிவாக அனைத்து மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். ஆக இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு மையம் ஏற்பட்டு ஒரு தீவிர மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாறுவதற்கு வாய்ப்பில்லை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதோட சுழற்சியில் படத்தை பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. 2-3 காற்று சுழற்சிகள் ஒன்றன்பின் வந்து இணைய முற்படும் பொழுது ஒவ்வொன்றும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது, ஒன்று இலங்கையருகே, இன்னொன்று வடமேற்கு நோக்கி மோதி சென்று விட்டு மத்திய தமிழ் மாவட்டம் தமிழ்நாடு, அடுத்த நிகழ்வு வடக்கே போய் மோதி பார்க்கும் பொழுது அடுத்து, எல்லாம் 3 இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச கரையோரத்தில் ஒடிசா வரைக்குமே நீண்ட ஒரு சுழற்சியாக சுழலும். கிழக்கு காற்று வரும், நீண்ட சுழற்சினால் கிழக்கு காற்று எங்கே வந்து மோதும், நேரடியாக ஒடிசா அப்புறம் ஆந்திர பிரதேசம் வந்து அப்புறம் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வந்து அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் வந்து அப்புறம் தென் மாவட்டங்கள் போய் அப்புறம் இலங்கை போய் அப்படி சுற்றி கொண்டு போகும். ஒரு நீண்ட சுழற்சியாக இருக்கும். ஆனால் நெருங்க நெருங்க முதல்ல ஒரு ஷார்ப்பாக ஒரு இடத்தை பிடிக்கும், அப்புறம் நீண்ட அடுத்த நிகழ்வு வரும்போது நீண்ட சுழற்சியாக மாறும். பிறகு இறுதியில் ஒட்டுமொத்தமாக அரபிக்கடல் நோக்கி அந்த நீண்ட சுழற்சி அப்படியே அரபிக்கடல் நோக்கி போகும்பொழுது அதிகமான மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு போகும். ஆனால் எது எப்படியோ உடனடியாக கொட்டி தீர்க்கும் மழை இப்பொழுதுக்கு இல்லை. மழை 6ஆம் தேதி தொடங்கினாலும் அளவான மழைப்பொடிவாக இருக்கும். 6ஆம் தேதி மதிய மாலை இரவில், 7ஆம் தேதி கொஞ்சம் கூடும் பரப்பிலும் கூடும், 8ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் அதை விட பரப்பிலும் கூடும், 9, 10 தேதியில் இன்னும் கொஞ்சம் கூடும் பரப்பிலும் கூடும், அனைத்து மாவட்டங்களுக்கும் 10ஆம் தேதி மழை இருக்குது, 11, 12, 13, 14 நல்ல மழைப்பொடிவு கனமழைப்பொடிவு இருக்கிறது. இதுதான் இப்பொழுதைய வானிலை ஐவறிக்கை. இந்த நிகழ்வு போன பிறகு அடுத்த நிகழ்வு 18, 19 தேதிகளில் வருகிறது. அந்த நிகழ்வு இதை விட கூடுதல் மழைப்பொடிவை கொடுக்கும். 27ஆம் தேதி வரைக்கும், 20லேருந்து 27, அடுத்தது 27லேருந்து டிசம்பர் 6, அடுத்த டிசம்பர் 6லேருந்து அப்படியே 20ஆம் தேதி வரை, 25ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. ஆக மழைப்பொடிவு கண்டிப்பாக பொழியும். தென்சீனக்கடல் நிகழ்வு வலுவான நிகழ்வு வருவதில் தாமதம். ஆனால் நிகழ்வு ஒன்றன்பின் ஒன்றாக சிறு நிகழ்வு வருகிற காரணத்தினால இப்படி உயரடுத்தத்தின் எதிர்ப்பின் காரணமாக இப்படி மோதி பார்த்து பிறகு ஒரு இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் இருகாற்று நிலவு பெரும்பாலும் கடலிலே இருக்கும், தரையில் கடல் ஓரத்தில் இருக்கும் கொஞ்சம் கூடுதல். முதல்ல கடல் அதிக மழை, அடுத்தபடியே கடல் ஓரம் தரை, அடுத்தது தரை ஓரத்தில் இல்லை கடலோரத்தை ஒட்டி சற்று உள்ளே இப்படியே. ஆனால் நகர்ந்து மேற்கே போகும்பொழுது 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே கனமழை இருக்குது. 6ஆம் தேதி கடலோரம் தொடங்கும் மழை, 7ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், 8ஆம் தேதி உள் மாவட்டங்கள், 9ஆம் தேதி மேற்கு மாவட்டங்கள், 10ஆம் தேதி கேரளா வரைக்கும் கர்நாடகா வரைக்கும், 11, 12, 13 அனைத்து மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழைப்பொழிவு முன்னேறும். தொடர்ந்து வானிலை ஐவருக்கிட இணைந்திருங்கள். நாளை காலை ஒரு நல்ல ஒரு தெளிவான விரிவான அறிக்கையுடன் உங்களுக்கு மழை எப்படி என்பதை தெளிவாக சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.